அப்பா எப்படியா கை முட்டாச்சே, எப்படியா சுத்தம் பண்ணி வச்சு செவா, நம்ம போய் மசாலா தடவோம். இஞ்சி பூண்டு போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப தனி மிளகாய் தூள் போடணும். கறி மசாலாவும் இது கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகுத்தூள். நாட்டுக்கோழி முட்டை ஒன்று, கொஞ்சமா ரெட் சில்லி ஆயில், இப்ப நம்ம வான் கோயில மசாலா தடவ போறோம். ஆமாண்டா, நாங்களாம் தடவத்தே எங்க மேல நல்லா வந்து சாப்பிட்டு போ. இஞ்சி பூண்டை இது உள்ளது வயிற்று உள்ளார வைக்க போறோம். கருவேப்பிலையும் நல்லா சுத்தி உள்ள வைக்கணும். ரெடி ஆயிடுச்சு. அப்ப ஏன ஒரு முட்டை இருக்கு, நான் சாப்பிட வந்த அந்த காமி நான் பார்த்து தரேன். மேல பூசுறோம். ஆயில் தடையாயிடுச்சு, இப்போ நம்ம சுட போகிறோம். இலை மேலே வை, thank you.
நல்லா குழப்பி வைக்கணும். நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் வான்கோழி ரெடி ஆகிடும். நல்லா வேகணும்னா கால் மணி நேரம் இதே மாதிரி பத்த வச்சு நேரம். கோழி நல்லா வெந்துச்சு, இன்னைக்கு ஒரு புடி புடிக்க வேண்டியதுதான். பிரிச்சோன்னா நல்லா பசு பசுன்னு வருது, சாப்பிடலாம் போன்னு தோணுது. பிரிச்ச உடனே சாஃப்டா வந்துருச்சு, அப்ப நல்லா இருக்குமோ? வாவ் செம்மையா இருக்கு. வாவ் செம்மையா இருக்குது. வாவ் நல்லா வெந்துக்குது. வெறி எலும்பு தாங்குது. இதை யார் சாப்பிடுவா? நீ சாப்பிடுறியா? சாப்பிடு. நீ சாப்பிடுறா? நீ சாப்பிடு. நீ சாப்பிடுறியா? ஆ சரி, தேவல நம்ம தமிழ் சாப்பிட்டு வருவோம். கருச்சட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்க.